காமத்தை வென்றவனுக்கு மரணம் இருக்காது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் பொருளாதாரத்துக்கு மயங்காதிருத்தல் அதே சமயத்து பொய் சொல்லாதிருத்தல் வெல்ல முடியாதவன்றை வெல்லது அப்ப காமத்தை வென்றவனுக்கு மரணம் இருக்காது இவ்வளவு பெரிய வல்லமை எப்படி இருந்தா ஒன்றிலும் வலிச்சு வலிச்சு ஊத்துல காலை எழுந்திரிச்ச உடனே நாமத்தை சொன்னான் ஆனா சாஸ்தாமி விழுந்து வணங்குவோம் உலகத்தை கண்டு மயங்க மாட்டான் யார் இகழ்ந்து பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும் லட்சியமே செய்ய மாட்டோம் யார் இகழ்ந்து பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும் லட்சியம் செய்ய மாட்டோம் யாரை பேசுகிறான் யாரோ போகிறோம் அதை பற்றி அவசியம் நினைப்போம் இந்த ம இது போன்ற அறிவு யார் பேசுகிறேன் நம்மளுக்கு என்ன ஐயா புகழ்ந்து பேசுகிறேன் இகழ்ந்து பேசுகிறேன் நட்டமா அவன் மனுஷன் தானே எதை பேசிட்டு போகிறான் சாவரம் பேசுகிறான் இது இகழ்ந்து பேசுனா நட்டமா புகழ்ந்து பேசுகிறதும் இகழ்ந்து பேசுகிறதும் அவன் இயல்புவான் ஆக இது போன்ற ஒரு பண்புகள் என்ன ஐயா எங்கே இது போனோம் கால்நாள் ஒன்றும் இல்லை ரகசியமாக நாமத்தை சொல்கிறோம் இப்போ வெண்தூகில் பெற்றிருக்கிறார்கள் ஆண்களும் பெண்களுமாக ஓ அதில் உட்காந்துட்டு நாம் சொல்லியிருக்கிறோம் இப்போ அது ஆரம்பத்து சுகப்பெருமை தேவாய நம்மன்னோம் இப்போ அஞ்சு நாமத்தை சொல்கிறோம் ஏன் ஏன் அஞ்சு நாமத்தை சொல்கிறோம் எல்லாம் ஒன்று தானே என்ன முதல் நாம சொல்லும்போது அறியாமை காரணமாக கவனப்படாது ரெண்டாவது நாம சொல்லும்போது தலைவன் கவனிக்கிறான் அந்த உணர்வுகள் வரும் மூன்றாவது நாமத்தை இன்னும் கொஞ்சம் உணர்வு வரும் நான்காவது நாமத்தை இன்னும் கொஞ்சம் உணர்வு வரும் ஐந்தாவது நாமம் சுகப்பெருமை தேவாயனம் ஓம் அகத்தீசாயனமும் நந்தீசாயனமும் திருமூல தேவாயனமும் கருவூர் தேவாயனம் ஓம் சுகப்பெருமை தேவாயனம் பஞ்சு அஞ்சு நாமத்தை சொல்லும்போது மன உணர்ப்படும் எப்படியாவது ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் அது ஆசி பெறும் அந்த வெண்துகையில் வெண்துகையில் உட்காந்து வெள்ள துணியில் உட்காந்து நாமத்தை சொல்கிறோம் ஏன் ஏன் அது ஆசி பெறணும்னா பாரு நீ உனக்கு தெரியாது இப்போ உடம்பு திடமாக இருக்குன்னு பார்க்குற உன் திறமையை உன் மனிதனுடைய தன்மையை நீ போய் மருத்துவமனையில் பாரு வயிறு மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு பக்கத்துக்கு குழாய் ஒரு இது சொறி இருப்பான் பின்னாடி பாட்டு தண்ணி இறங்கிட்டே இருக்கும் கொடுமையை நான் பார்த்துருக்குறேன் அடிக்கடி நான் மருத்துவமனைக்கு போயிருக்கிறேன் ஏன் ஏன் போகணும்னு கேட்டான் கை வீங்கி கால் வீங்கி உடஞ்சி விகாரமாக வீர தீர பராக்கிரமெல்லாம் அங்கே தெரியும் உனக்கு இப்போ இருக்க திடமான உடம்பு உன்னையும் பார்க்குறேன் அவனையும் பார்க்குறேன் என்ன ஐயா இந்த அளவுக்கு கிடக்கிறான் நாரி கிடக்கிறான் பக்கத்து உட்காந்து அழுகுறா மனைவி அழுகுறா பிள்ளை அழுகுறா எல்லாம் வீங்கி கை கால் வைக்க என்ன நோய் என்ன புத்து நோய் என்ன சரி ஏன் ஏன் இந்த நோயெல்லாம் அவனுக்கு வந்தது என்ன திடமாக இருக்கும்போதே இது போன்ற திடமாக இருக்கும்போதே காரியத்தை செய்து கொள்ளாதவன் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத பாவிகள் தன்னை காப்பாற்றி கொள்ளவில்லை இப்போ நான் பார்க்குறேன் ஆஸ்பத்திரிக்கு இப்போ பார்வை இல்லை போய் பார்ப்பேன் கை வீங்கி கால் வீங்கி இந்த பக்கம் இவ்வளோ பேர் ஒப்பிக்கிட்டு நாரி கிடப்பான் ஐயோ பாவம் கொடுமை தாங்க முடியாத துன்பம் அப்படியே பார்ப்போம் அங்கே மனைவி மக்கள் அழுவா அழுது என்ன செய்வேன் அவள் அழுவணும் யார் அழுவணும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க